சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அதாவது நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய சாஸ்திரங்கள். அதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு ஒவ்வொரு தினமும் எனக்கு சிறப்பாக இருக்கணும். ஏன்னா தினாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபதி, அதற்குண்டான ஒரு கிரகம் இருக்கிறார் பகவானே. ஆசரு நல்ல நல்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறார். ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறார். அப்போது இந்த நாள் சிறப்பாக இருக்கணும்னா அந்த நாளுக்குண்டான விசேஷங்கள் இருக்கும். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இரண்டு நாட்கள் சொல்லுங்கோ சார், பலமுள்ள நாட்கள் சொல்லுங்கோ சார், வேகமாக செயல்படக்கூடிய நாட்கள் சொல்லுங்கோ சார்னா, செவ்வாய் வெள்ளி. ஏன் செவ்வாய் வெள்ளி சொல்கிறோம்? செவ்வாய்க்கு வந்து வேகம் ஜாஸ்தி, பலம் ஜாஸ்தி, வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி. அப்போ சுக்கரன் செவ்வாய் இரண்டு கிரகங்களும் இறும்போது அந்த வேகமாக பணவரவுகளை குடிக்கும், நம்பர் ஒன். சரி, இந்த நாள் அன்னைக்கு என்ன விஷயத்தை செய்தால் நமக்கு பணம் கொடுக்கும்? பல்வேறு விதமான பொருட்கள், பல்வேறு விதமான பொருட்கள் இருக்குது இல்லையா? அதில் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு விதமான ஒரு விஷயத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன், அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார்? வேற ஒன்றும் இல்லை, ஸ்பரிக்ஷ தீக்ஷைன்னு சொல்லுவான். அதாவது ஒருவர் இப்படி தொட்டு நம்மளை வந்து தீட்சை கொடுத்தா அப்படின்னா அது பேர் பரீட்சை தீட்சை. உடனே நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்குறது. இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை, பிரசாதத்தையோ ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுக்கும்போது அதை வாங்கி நம்ம நெற்றியில் அணிந்து கொள்கிறோம், இல்லைன்னா நம்ம வச்சுக்கிறோன்னா அப்போது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. இது எதில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாதத்தில் நடக்கிறது. அடுத்தது பிரதானமாக நடக்கிறது புஷ்பத்தில் நடக்கும். ஏன்னா கோயிலுக்குள்ளே போய் நம்ம அர்ச்சனை பண்ண முடியாது, நம்ம அந்த சுவாமிக்கு வேண்ட முடியாது, ஆனால் நம்ம வீட்டில் நம்ம பண்ணலாம். நம்ம தொட்ட புஷ்பத்தை இறைவனுடைய பாதத்தை தொடும் அளவுக்கு பண்ணுறது தான் ஸ்பரிக்ஷ தீட்சை. அது புஷ்பத்தில் மட்டும்தான் வரும். அதனால தான் பூஜையிலேயே எது ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த அஷ்டோத்திரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணிகிட்டு இருப்பேன். நைவேத்தியத்தோட மந்திரங்களும் நைவேத்தியத்தோடைய அந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. அபிஷேக டைம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் அர்ச்சனை அளவுக்கு இல்லை. அலங்கரணம் டைம், அது நம்ம எடுத்துக்கிறது தான், எப்படி அலங்காரம் பண்ணுறோமோ. பிரதக்ஷணம், நமஸ்காரம், தீபாராதனை, சோடசோபச்சாரம் எல்லாத்த விட ஜாஸ்தி அந்த சகஸ்ரநாம அர்ச்சனையும் அஷ்டோத்திர அர்ச்சனை. அதுதான் அந்த பூஜையின் பிரதான விஷயம். அந்த பிரதான விஷயத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடியது புஷ்பம். சரி, அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது, கம் டு த பாயிண்ட், செவ்வாய் வெள்ளி ரொம்ப மகத்துவம் இருக்குது செல்வத்தை அதிகரிக்க. அதில் எந்த புஷ்பத்தை பயன்படுத்தினால் பலத்தை பெறும்? செவ்வாய்க்கிழமை அரளி புஷ்பத்தையும் வெள்ளிக்கிழமை மல்லி புஷ்பத்தினாலேயும் அர்ச்சனை செய்கிறது அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கும். செல்வத்தை அதிகரிக்கும். அந்த பிரசாதத்தை நம்ம கேஷ் பாக்ஸில், அப்படி அந்த புஷ்பத்தை கொண்டு போய் கேஷ் பாக்ஸில் போடுறது, நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கிறது, நம்ம மனசார வேண்டிக்கிறது அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நான் இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாக சொல்லுவேன். அது அழகாக ஒரு சொம்பில் போட்டு அதை அந்த புஷ்பத்தை, அர்ச்சனை புஷ்பத்தை போட்டு அதில் வச்சு மகாலட்சுமியை வேண்டின்னு வீடு ஃபுல்லுக்காக தெரிச்சு விடுங்க. அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவேன். இப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமும் மாற்றமும் கூடி வரும் அப்படின்னு சொல்லி, இரண்டு நாட்கள் இரண்டு புஷ்பங்களை பற்றி நம்ம பார்த்தோம். உகந்த புஷ்பம் செல்வத்தை அருளும் அற்புத வழிபாட்டை பற்றி பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்.
வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரகரோகரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாமர மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.